எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், லதா மங்கேஷ்கர் வந்து எவ்வளவு பாடினோ அதை விட பிரமாதமா பாடகை பாடினவங்க நம்ம சுஷீலாமா. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அங்கீகாரம் விரியான கொடுப்பான். அந்த ஏபிடிபி நாங்க லான்ச் பண்ண போற அந்த மூமெண்ட், அந்த இயக்கம் அதை எடுத்து செல்லும். அப்ப அதான் சொல்லுவாங்க, எரடிகேட் பாவர்ட்டி. 2 வருஷம் முன்னாடி இந்துல ஒரு ஆர்டிகல் வந்தது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அதுல ஒரு சர்வே பண்ணி எழுதியிருந்தாங்க, இந்தியால ஒரு நாளைக்கு 2 கோடி ஜனங்க உணவு இல்லாம தூங்குறாங்க. They are going to bed without food. அது எவ்வளவு பேர் நம்ம ஒருவேளை சாப்பிடாட்டே நம்ம வந்து லோ சுகர் ஆயிடுது, எல்லா பிபி ஆயிடுது, நம்ம டாக்டர் தேடுறோம், அதை தேடுறோம், இது தேடுறோம். பட் அவளுக்கெல்லாம் சாப்பாடே ஒரு தேடல் ஆயிடுது. They search for their food. We search for other things. Because we have food in abundance to waste, not to eat. நமக்கு எல்லாருக்கும் நம்ம கிட்ட உணவு, அதை வீணடிக்கப்படுறதுக்காக இருக்கே தவிர சாப்பிடுவதற்காக இல்ல. ஆனா அவங்க கிட்ட சாப்பிடுறது கூட உணவு இல்ல, அவங்க சாப்பிடுறது கூட உணவு இல்லாதவங்களுக்கு உணவை தேடி கொண்டு போய் கொடுப்பதுதான் ஏமனுடைய குறிக்கோள். கொடுத்து கொண்டிருக்கிறோம் சிறிய அளவில், இந்திய அளவில் பண்ணணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். அந்த இந்தியாவில் பண்றது மூமெண்ட், அந்த மூமெண்ட் தான் மிக விரைவில் டிசம்பர் 16 நாக்பூர்ல நாங்க லான்ச் பண்ண போறோம். AIPDP அவர் எக்ஸ்பான்ஷன் இப்ப சொல்ல மாட்டேன், அன்னைக்கு அறிவிப்பேன். யாருக்கெல்லாம் அந்த AIPDP யோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்னவா இருக்கும் கெஸ் பண்ணி எங்க மெயில் ஐடி, எங்க மெயில் ஐடி வந்து AMNAPJ என்ற மெயில் ஐடிக்கு AIPDP என்னவா இருக்கும் கெஸ் பண்ணி அனுப்புறவங்க, எங்களோட இயக்கத்தோட பேர் கரெக்டா இருந்ததுன்னா நாக்பூருக்கு எங்க செலவை கூட்டின்னு போய் உங்களை கூட்டின்னு வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. AIPDP யோட முக்கியம் ஒரே விஷயம் தான், இந்தியா ஃபுல்லும் வேற்றுமை என்பது இருக்கக்கூடாது. இதுல கல்வியில், பொருளாதாரத்தில், உணவில், மொழியில் எல்லாத்தையும் மேலையும் அம்பேத்கர் நம்ம இந்தியாவோட சட்டத்தை வடிவமைத்தவர், ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்தார், கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தார். எதனால அப்படின்னா கீழ்த்தட்ட மக்களும் படிப்பறிவு பெறணும், கீழ்த்தட்ட மக்களும் மேல்தட்ட மக்கள் லெவலுக்கு வரணும், அதற்கு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும். மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, வாங்கிடுங்க, கோட்டா சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணார். ஆனால் என்ன சொல்லி லான்ச் பண்ணார்னா, என்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு தலித் பிரசிடென்ட் ஆறாங்களோ அன்னைக்கு கோட்டா சிஸ்டம் ஷுட் பி அபாலிஷ் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்மளுடைய நாட்டின் முதல் குடிமகள் வந்து தலித் உமன், அதனால கோட்டா சிஸ்டம் அபாலிஷ் அப்படின்றது தான் நாட்டில் வந்து நாங்க எடுத்துக்கொண்டு செல்ல போகிற மிக